ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, குச்சியாக இருக்கிற ரோஜா செடியில் புதிய தளிர்கள் வர்றதுக்கு நம்ம முட்டை ஓடு எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரோஸ் பிளான்ட் பாருங்கள், எல்லோ கலர் ரோஸ் பிளான்ட்டு. ரோஜா வந்து நல்லா அடுக்காக தான் இருக்கும். இந்த ஃப்ளவரு நிறைய தளிர் வந்துருக்கு பாருங்கள், எத்தனை தளிர் வந்துருக்கு. இங்கே இங்கே இதை பாருங்கள். இங்கே எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம வந்து முட்டை ஓடு எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்கிறதுக்கு சொல்கிறேன். நான் நிறைய தளிர் வரணுன்னா நீங்கள் முட்டை ஓடு யூஸ் பண்ணோம். அதுவும் இந்த ரெயின் வர சமயத்தில் நீங்கள் போட்டிங்கன்னா சீக்கிரமாக செடி எடுத்துக்கும். அதுக்காக தான் நான் வந்து முட்டை ஓடு போடலான்னு சொல்கிறது. இப்போது இது போல் குச்சியாக இருந்த ரோஜா செடிக்கு நான் முட்டை ஓடு யூஸ் பண்ணி தான் இத்தனை தளிர் வந்தது. ரெயின் வர சமயத்துலலாம் நீங்கள் முட்டை ஓடு மண்ணுக்குள்ளே சேர்த்திங்கன்னா சூப்பராக நிறைய தளிர் வரும் ரோஜா செடியில். இந்த ரோஜா செடி பாருங்கள், பக்கத்தில் இப்போ தான் லைட்டாக தளிர் வந்திருக்கு. ஏற்கனவே வந்து நம்ம விஜிடபிள் வேஸ்டெல்லாம் இதுக்குள்ளே கொடுத்துருக்குறோம். லைட்டாக தான் இருக்குது, ரொம்ப நாள் ஆயிடுச்சு இந்த செடி கொடுத்து. இப்போ நம்ம இதுக்குள்ளே முட்டை ஓடு சேர்க்காம தான் இருந்தேன். இப்போ லைட்டாக தளிர் வந்திருக்கு. இது வந்து குச்சியாக தான் இருக்குது இப்போ பிளான்ட்டு, சரியாக நிறைய தளிர் இல்லை. இந்த ரோஜா செடிக்கு முட்டை ஓடு யூஸ் பண்ணலாம். இப்போது முட்டை ஓடு நீங்கள் எவ்வளோ சேர்க்குறீங்களோ அவ்வளோ நல்லது இந்த மழை வர சமயத்தில். அதுக்காக தான் நான் சொல்கிறது முட்டை ஓடு போடுங்கன்னு சொல்லிட்டு. எதுக்காக சொல்கிறேன்னா, நிறைய தளிர் வர்றதுக்கு. குச்சியாக இருக்கிற ரோஜாவும் சரி, ஏற்கனவே பூ இல்லாதிருக்கோ பூ முடிஞ்சிருக்கோ ரோஜா செடியில், அந்த செடிங்களுக்கு கூட நீங்கள் முட்டை ஓடு போட்டுக்கிட்டே வரணும். அதாவது முட்டை ஓடு வந்து கையில் நொறுக்கெல்லாம் போடக்கூடாது, நல்லா பவுடர் பண்ணிவிட்டு போடுங்க. இப்போது இது போல் நல்லா சாயில் சீண்டிடணும். சாயில் சீந்திட்டு போடுறதுக்கு முன்னாடி சொல்கிறேன், கொஞ்சம் லைட்டாக ஆற வைக்கணும் சாயில். ஏன்னா ரொம்ப தண்ணி இருந்ததுன்னா கொஞ்சம் நேரம் அப்படி ஏற போகிறதுக்காக நான் சொல்கிறேன். இது போல் நல்லா சீண்டிட்டு மண், அப்புறமா நம்ம கொஞ்சம் ஒரு 10 நிமிஷமோ இல்லை 1/2 மணி நேரமோ கழித்து நீங்கள் எரு கொடுக்கலாம். ஆனால் இப்போ ரெயின் வர சமயத்துலலாம் நீங்கள் தண்ணி விடக்கூடாது. முட்டை ஓடு பவுடர் பண்ணிட்டு தான் போடணும். அப்போ தான் செடிக்கு நல்லா ஏற்றுக்கிட்டு நிறைய தளிர் வரும், புது தளிர் பிரான்ச்சஸ் நிறைய எழும்பி வரும் உங்களுக்கு ரோஜா செடியில். அதுக்காக தான் முட்டை ஓடு யூஸ் பண்ணுறோம். கூடவே நீங்கள் இப்போ இந்த சைடில் பாருங்கள், கொஞ்சம் டீ தூளில் ரொம்ப நாள் ஆயிடுச்சு இதுக்குள்ளே டீ தூள் சேர்த்து. காய்கறி வேஸ்ட்டு மட்டுமே நான் கொடுத்துருக்குறேன். அதுக்கப்புறமா தளிர் வந்தவுடனே நம்ம கொடுக்கலான்னு சொல்லிட்டு முட்டை ஓடு ஏற்கனவே பவுடர் பண்ணி தான் சேர்த்துருக்கேன். தளிர் லைட்டாக தான் வந்தது. இருந்தாலும் முட்டை ஓடு நீங்கள் எவ்வளோ சேர்க்குறீங்களோ அவ்வளோ நல்லது ரோஜா செடிக்கு. கால்சியம் சத்துலாம் நிறைய கிடைக்கும், நிறைய தளிர் வரும். அதுக்காக தான் நம்ம முட்டை ஓடு சேர்க்கணும்னு சொல்கிறது. சப்போஸ் நீங்கள் வாழைப்பழம் தூள் இதெல்லாம் சேர்க்கலை அப்படின்னா நீங்கள் வாழைப்பழம் தூள் கூட சேர்க்கலாம். வாழைப்பழம் தூளில் நீங்கள் இப்போதைக்கு லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுக்காமல் கொஞ்சம் வந்து காய வச்சுட்டு தான் போடணும். வீட்லேயே நீங்கள் ஒரு பேப்பரில் போட்டோ இல்லை மழை வராத இடத்துல நீங்கள் அந்த மாதிரி பேப்பரில் ஏதாவது பாக்ஸ்குள்ளே போட்டு வச்சுட்டு காற்றாற விட்டாலே காஞ்சிடும். அதுக்கப்புறமா நம்ம செடிக்கு யூஸ் பண்ணலாம். ரோஜா செடிக்கு வாழைப்பழம் தோல் பனானா பீஸ் சொல்கிறேன். இப்போ வந்து முட்டை ஓடு மட்டும் இந்த மாதிரி சாயில் நல்லா சீண்டிட்டு பாருங்கள் நான் எப்படி போடுறேன்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி தான் நீங்களும் போடணும். அப்போ நிறைய தளிர் வரும். ரொம்ப பச்சையாக கொடுக்குறீங்க காய்கறி வேஸ்ட்டு, அதுதான் நம்ம ரொம்ப கிட்டெல்லாம் போடக்கூடாது. முட்டை ஓடெல்லாம் சேர்க்கலாம். எந்த அளவு சேர்க்கணும் எக்ஸல் அப்படின்னா, நீங்கள் டெய்லி எவ்வளோ வருதோ 3-3, 2-2 அப்படி டெய்லி கூட நீங்கள் சேர்க்கலாம். 1 வீக் டெய்லி வருது அப்படின்னா நீங்கள் டெய்லி 2-2 முட்டை ஓடு 3-3 முட்டை ஓடு சேர்க்கலாம். 1 வீக் போட்டு அப்படியே நிறுத்திடணும் நீங்கள், அதுக்குன்ட்டு ரொம்பவும் கொடுக்கூடாது. அதுக்காக சொல்கிறேன் பாருங்க, இந்த மாதிரி தண்டுக்கிட்ட தான் நான் போடுறேன். இப்போ இதுக்குள்ளே நீங்கள் போடுறீங்க லேசாக சாயில் வந்து இது போல் மூடி வச்சுன்னா திருப்பி அடுத்தது போடும்போது திருப்பி சீண்ட தேவையில்லை, இங்கே மேலே தான் போடணும். அப்படி குச்சியாக இருக்கிற ரோஸ் பிளான்ட்டில் எக்ஸல் பவுட்ரு இது போல் ஃபெர்டிலைசராக கொடுத்தீங்கனாக்கா புது தளிர் வரும். இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.